நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சூப்பர் சிங்கரை பொறுத்த வரைக்கும் ஜாதி மதம் பேதம் பணம் புகழ் இது எல்லாத்துக்குமே அப்பாற்பட்டது இந்த மேடை. உங்களுக்கு பாடக்கூடிய திறமை இருக்குன்னா கண்டிப்பா இந்த மேடை உங்களுடைய வாழ்க்கையை மாத்தும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். நிறைய பேருடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மாற்றங்கள் இந்த மேடைனால அதனுடைய மேஜிக்னால நடந்திருக்கு அப்படின்னு நம்மளும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது நம்ம பார்க்க போகிற ஒருத்தர் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். Please put your hands together and welcome செந்தில்நாதன் on stage. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி He's a God-sent child and முதல் முறையாக சூப்பர் சிங்கருடைய வரலாற்றிலே நம்ம கூட இந்த அழகான குழந்தை செந்தில்நாதன் ஒரு ஸ்பெஷல் கண்டெஸ்டண்ட்டாக பயணிக்க போகிறாரு. இவருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இசை, இவருக்குள்ளே இருக்கக்கூடிய திறமையை மட்டுமே பார்த்து வியந்து நம்மளுடைய ஆடிஷன் ஸ்டேஜஸில் நம்மளுடைய நடுவர்கள் இவர் இங்கே கூட்டு வந்திருக்காங்க. ஹாய் செந்தில்நாதன். ஹாய் அக்கா, வந்திருக்காங்க இன்னைக்கு. நீங்கள் அவங்கள மீட் பண்ணது இல்லைல்ல? அம்மா, உங்கள் கை பிடிச்சிக்கலாமா? நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பத்ரி. நல்லா இருக்கீங்க, சூப்பர். இன்னைக்கு வந்து புதுசா என்ன பாட்டு பாட போறீங்க? சிட்டுக்குருவி. சிட்டுக்குருவி பாட்டு. சிட்டுக்குருவி பாட போறீங்களா? ஓகே, எல்லாருமே உங்களுக்காக ஜோரா கை தட்ட போறோம். ஓகேயா? ஓகே, ஆல் தி பெஸ்ட். நல்லா பாடுங்க சரியா? சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சீந்திட கண்டேனே, செவ்வானம் கணனினே கலந்திட கண்டேனே. சிட்டுக்குருவி முத்தங்கொடுத்து சேர்ந்திட கண்டேனே, செவ்வானம் கடலினிலே கலந்திட கண்டேனே. குருவி முத்தங்கொடுத்து சேர்ந்திட கண்டேனே, செவ்வானம்
செந்தில்நாதன் நீ ரொம்ப அழகா பாடினதுனால உனக்கு இந்த பிஸ்கட். ஹிந்தி பாட்டு பாடுறீங்களா செந்தில்நாதன்? சொல்லுங்க. பாடாம உன் பாடலை பாடுறீங்களா? செய்கிறார் அப்படின்றது அவருக்கே தெரியாது. இசை மட்டும்தான் அவரை வாழ வைத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நினைக்கும் பொழுது ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த இசை தான் செந்தில்நாதனுக்கு எப்போவுமே துணையாக இருக்க போகுது. மியூசிக் தெரப்பி மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாம் இந்த இசையால் அவனுக்கு வரும். எல்லாம் நல்லா இருக்கட்டும். ஆல் தி விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். I just want to share a personal thought in my head. அவர் பாடிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரே ஒரு தாட் தான் என்னுடைய மைண்டில் ஓடிட்டே இருந்தது. ஒரு ஃபியூ மந்த்ஸ் பேக் என்னுடைய தாத்தாவை நான் இழந்தேன். அண்ட் அவருடைய இரண்டு கண்களும் நாங்கள் தானம் பண்ணோம். இந்த மாதிரி ஒரு குழந்தை இருக்குன்னு தெரிஞ்சு அந்த குழந்தைக்கு அந்த கண்ணை தானம் பண்ணிருக்கேன். God bless you. இசைக்கு என்ன மாதிரி ஹீலிங் பவர் இருக்குன்னு நம்ம கண்ணுக்கு முன்னாடி நம்ம பார்க்குறோம். ஐ ஹாவ் டு தேங்க் விஜய் டிவி ஃபார் திஸ் அரங்கம். செந்தில்நாதன் என் தங்கம் நல்லா இருடா ராஜாத்தி. சித்ராமா உங்களுக்கு பிஸ்கட் கொடுத்துருக்காங்க. கோச்சடியான் பாட்டு எல்லாமே நீங்க எப்போ வேணுமோ வந்து இந்த நம்ம நம்ம இந்த மேடைக்கு வந்து நீங்க பாடலாம். நீங்க இத சாப்பிட்டு கோச்சடியான் யார் நடிகர்? கோச்சடியான் யார் நடிகர்? கோச்சடியான் யாரு யாரு? கோச்சடியான் ரஜினிகாந்த். சூப்பர். பிடிக்குமா ரஜினி சார்? பிடிக்குமா? பிடிக்குமா உங்களுக்கு? பிடிக்கும். பிடிக்கும் பத்ரி. சொல்லுங்க. சரி, ஏக்கு ஜே கேள்வி யார் நடிகர்? யார்? ஐயோ எங்களுக்கு தெரியலையே. கமலஹாசன், ரத்தி, அக்னிஹோத்ரி. வா, அடுத்த வாரம் வந்து பாடுறீங்களா செந்தில்நாதன்? சூப்பர்மா. ஸ்டார்ட் மியூசிக். ஓ மியூசிக் அட்ரா சக்க. டன் 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 டன். தேரி மேரி பீச் மே தேரி
பாடுங்க செந்தில்நாதன். திரி மிரி வீச்சில் மே திரி மிரி வீச்சு மே கேசாகையே வந்த being a musician and enna portha varaikum I feel he is the real musician so I am blessed to be here today thanks that's exactly how we feel thank you santosh innikku mukkiyamaana vishayam enna na isai sendilnadana sirike vechirukku isai sendilnadana santosha padithirukku avanudaiya isai avanudaiya vaazhkaiyila kandippa nariya maatrangala kondu varum apdigra andha nambikkiyoda namma sendilnadanoda super singer junior 4 la payanikka porom